ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கலைஞர் கருணாநிதி திமுக கட்சியை ரொம்ப சிறப்பாக வழிநடத்திட்டு வந்தாங்க. கருணாநிதிக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேல அரசியல்லேருந்தே ஒதுங்கிட்டாங்க. கருணாநிதிக்கு அப்புறம் ஸ்டாலின் தான் கட்சியை ஏத்து வழிநடத்திட்டு வராங்க. ஸ்டாலின் தான் கட்சி குறித்த எல்லா முடிவுகளையும் பொறுப்புகளையும் ஏத்து நடத்த ஆரம்பிச்சாங்க. இப்ப திமுகவோட செயல் தலைவரா ஸ்டாலின் செயல்பட்டு வராங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல திமுக கட்சியோட தலைவராகவும் பொறுப்பேற்க இருக்காங்க. இனியில திமுக கட்சியில ஸ்டாலினுக்கும் அழகிரிக்கும் ஏற்பட்ட பிரச்சனையால அழகிரி கட்சியை விட்டே விலக்கிட்டாங்க. அதே மாதிரி அழகிரியோட பையனையும் அரசியல ஈடுபட விடல. இந்நிலையில கருணாநிதிக்கு அப்புறம் எப்படி ஸ்டாலின் வந்து திமுக கட்சியை வழிநடத்துறாங்களோ அதே மாதிரி ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் தான் திமுக கட்சியை வழிநடத்தணும் அப்படின்னு ஸ்டாலின் இப்பவே அரசியல்ல கொஞ்சம் கொஞ்சமா உதயநிதி ஸ்டாலினை ஈடுபடுத்திட்டு வராங்க. ஸ்டாலின் இப்ப எந்த ஒரு கட்சி கூட்டமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு பொது கூட்டமா இருந்தாலும் சரி, போகும்போது ஸ்டாலினோட உதயநிதி ஸ்டாலினையும் கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இனியில கருணாநிதியோட உடல்நிலை குறித்து தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி நிறைய அரசியல் தலைவர்களும் சினிமா பிரபலங்களான அஜித், விஜய், சூர்யா இவங்க எல்லாம் வந்து விசாரிச்சப்ப அவங்களோட உதயநிதி ஸ்டாலினும் இருந்திருப்பாங்க. ஸ்டாலின் பாத்தீங்கன்னா தனக்கு அப்புறம் திமுகவை உதயநிதி தான் வழிநடத்தணும் அப்படின்னு இப்பவே அரசியல் நடவடிக்கைகள்ல ஈடுபடுத்திட்டு வராங்க. இந்த விஷயத்துக்கு திமுகல நிறைய பேர் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஆனா இந்த விஷயம் அழகிரியோட ஆதரவாளர்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.